காணொலி நேர்களுக்கு மாலை வணக்கம் தென்சீன கடலில் சீனாவா அமெரிக்காவா யார் பெரியவர் சீனாவை முந்தி அமெரிக்காவினுடைய கப்பல் படை இப்பொழுது சீனா நோக்கி போறப்பட்டிருக்கின்றது இந்த கப்பல் படையினுடைய விசேடம் என்ன புதிய ஏவுகணையை இப்பொழுது உலகம் அறியாத மிக நவீன ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட இந்த கப்பல்கள் ஜூஎஸ்எஸ் கேப்ரியல் ஏ கிபேட்ஸ் என்கின்ற பெயர் கொண்டவை இப்பொழுது சிங்கப்பூரை நோக்கி புறப்பட்டிருக்கின்றன மொத்தம் முப்பது கப்பல்கள் புறப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த கப்பல்களினுடைய சிறப்பம்சம் என்ன இந்த கப்பல்களில் இருந்து புறப்படும் ஏவுகணைகள் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தாண்டி இலக்கு தவறாமல் தாக்குதலை நடத்தக்கூடியது அதைவிட சிறப்பம்சம் நோர்வேயினால் உருவாக்கப்பட்ட அதி சிறந்த தொழில்நுட்பத்தை உள்ளடக்கி இருக்கின்றது அந்த தொழில்நுட்பம் ஆனது ஆளில்லா விமானம் பறந்து சென்று வழிகாட்ட அத்துடன் ஏவுகணையும் கூடவே பறந்து அதைவிட அதிக தூரத்துக்கு செல்லும் இதன் காரணமாக உருண்டையாக இருக்கின்ற பூமியினுடைய மறுபக்கத்தில் மறைந்திருக்கின்ற போர்க்கப்பல்களை கூட அமெரிக்க கப்பல்கள் இங்கிருந்தே பார்க்கக்கூடியவாறு இந்த ஏவுகணை தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் கப்பல் ஒன்றை ஒன்று காணாத மறைவுக்கே சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பொருந்தியதாக இந்த ஏவுகணைகள் இருக்கின்றன கப்பலினுடைய டிராடரனுடைய உதவியுடன் நடந்து வந்த கடல் படை சண்டையில் அதிலிருந்து விடுபட்டு அமெரிக்கா அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தென்சீன கடலில் சீனாவுக்கு மிக பெரும் சவாலாக மாறியிருப்பதாகவும் இன்றைய செய்திகள் தெரிவிக்கின்றன சீனா ஏற்கனவே தென்சீன கடல் தனக்கே சொந்தம் என்றும் ஜப்பானிய கப்பல்கள் அங்கிருக்கும் தீவு பகுதிக்குள் வரக்கூடாது என்றும் ஜப்பானுக்கு சொந்தமான தீவுகளை கூட நெருங்கக்கூடாது என்றும் அடாவடித்தனம் செய்து வருகின்றது காரணம் தென்சீன கடலில் வரலாறு காணாத அளவிற்கு கனிம வளங்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது இதன் காரணத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற சர்வதேச பொருளாதார போட்டா போட்டியில் சீனாவை சந்திப்பதற்கு தயாராக அமெரிக்க கப்பல்கள் புறப்பட்டுவிட்டன இது சர்வதேச நாடுகளின் வலு சமநிலையில் அமெரிக்கா மூன்று மடங்கு அதிகமான ஏவுகணைகளுடன் பசிபிக் பிராந்தியத்தில் தென்சீன கடலில் களமிறங்கி இருக்கின்றது இதற்கு முன்னதாக தைவானை ஊடறுத்து அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களும் வர்த்தக கப்பல்களும் சென்று சீனாவை இருக்கின்றன இந்த நிலையில் தீவுகளில் விமான ஓடுபாதை தாக்குதல் அதிசிறந்த கப்பல்கள் ஆயுதந்தாங்கி கப்பல்களுடன் நிற்கின்ற சீனாவிற்கு இந்த சிறிய அளவிலான கப்பல்கள் மிக பெரும் சவாலாக மாறப்போவதாகவும் அந்த செய்தி குறிப்பிடுகின்றது அடுத்த வாரம் இஸ்ரேலில் பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த பொது தேர்தலில் இப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவின் லிக்யூட் கட்சியும் அதை எதிர்த்து நீலம் வெள்ளை அணியும் ஏட்டிக்கு போட்டியாக நிற்கின்றன கருத்து கணிப்பில் இருவரும் பக்கமாக நிற்கின்றார்கள் இதனால் தேர்தலில் வெல்வதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ஒரு புதிய திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது டெட் சி என்ற கடல் பகுதி ஏரி பகுதி அமைந்திருக்கின்ற இடத்திலே பாலஸ்தீனருக்கு சொந்தமான மேற்கு கரை பகுதியிலே முப்பது வீதமான இஸ்ரேலிய குடியேற்றங்கள் இருக்கின்றன அந்த நிலத்தில் இருக்கின்ற அறுபத்தி ஐயாயிரம் பாலஸ்தீனர்களையும் விரட்டியடித்து அந்த பகுதியை இஸ்ரேலுக்கு சொந்தமாக தான் பிரகடனப்படுத்த இருப்பதாகவும் ஜோர்டான் பக்கமாக இருக்கின்ற இந்த நிலத்தை மீட்டு தருவதாகவும் அவர் உறுதியளிக்கின்றார் எனவே தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் இந்த நிலப்பகுதி கபலீகாரம் செய்யப்படும் என்பது அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக இருக்கின்றது பாலஸ்தீன இஸ்ரேல் அமேஸ்தி பேச்சுக்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற கேப் எரிகேட் அவர்கள் கூறுகின்ற பொழுது இது ஒரு போர்க்குற்றம் சர்வதேச சமுதாயம் இதை தடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அரபு லீக் கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கின்றது ஜோர்டான் எல்லைப் பகுதியில் இஸ்ரேல் ஏராளமான படைகளை நிறுத்தி ஜோர்டானில் இருந்து பாலஸ்தீனர்களுக்கு ஆயுதம் கடத்துவதை தடுத்து வருகின்ற காரணத்தினால் ஜோர்டான் இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை அல்ல ஆனால் மேற்கு கரையில் அத்துமீறிய குடியேற்றங்களை மேலும் மேலும் அகல்வித்து அவற்றை கொள்ளையடிப்பதானது சர்வதேச சமுதாயத்தால் தடுக்க முடியாத விவகாரமாகவும் பாலஸ்தீனர்களால் எதிர்த்து போராட முடியாத பிரச்சனையாகவும் தொடர்கதையாக இருந்து வருகின்றது இஸ்ரேலிய பாராளுமன்றமாகிய கினேசெட்டுக்கு நூற்றி இருபது உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகின்றார்கள் நான்கு வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த தேர்தல் நடைபெறுகின்றது அந்த நாட்டில் அறுதி பெரும்பான்மையை எடுக்க முடியாத இணைந்து கூட்டு ஆட்சியையே அமைத்து வருகின்றன அந்த வகையிலே இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன் யாகு தன்னுடைய வெற்றிக்காக கடும் போக்கு கொள்கைகளையும் பாலஸ்தீனர்களுடைய நிலப்பரப்பில் அத்துமீறிய குடியேற்றங்களையும் தாக்குதல்களையும் நடத்துவதன் மூலமாக தன்னுடைய இருத்தலை உறுதி செய்து வருகின்றார் இது எதிர்காலத்தில் எவ்வாறாக அமையப்போகின்றது என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லாமல் இருக்கின்றது ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாலஸ்தீன விவகாரத்தில் தளர்வான கொள்கைகளை கடைப்பிடிக்க வருகின்ற நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் இறுக்கமான கொள்கையொன்றை கடைபிடிக்கப் போவதாக கூறுவதானது அமெரிக்கா இஸ்ரேல் இடையே வரும் நாட்களில் முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே